ओम शरणागत दीनार्थ परित्राण परायणी सर्वस्य अर्थिकरे देवी नारायणी नमस्तुति வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது சரலக்னங்களும் பாதக அதிபதிகளும். சரலக்னங்கள், ஒவ்வொரு லக்னங்களுக்கும் பாதகஸ்தானம்னு ஒன்று இருக்கும். அந்த வகையில் உபய லக்னம், ஸ்திர லக்னம் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சரலக்னங்கள், இந்த சரலக்னங்களுக்கு பாதகம் எப்படி வேலை செய்யும், பாதகஸ்தானம்ங்கிறது என்ன, அங்கே இருக்கிற அந்த பாதகத்து அதிபதி எந்த மாதிரியான கோளாறுகளை சரலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு செய்வார் அப்படிங்கிறத பார்ப்போம். எதை செய்தால் இவர்கள் இந்த பாதகத்திலிருந்து தப்பிச்சுக்க முடியும் அப்படிங்கிற சூட்சுமத்தையும் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா தீர்வுகளையும் சேர்த்து சொல்ல வேண்டும், அதுதான் உண்மையான ஜோதிடம். தீர்வு இல்லாமல் வெறும் பலன்கள் மட்டும் சொல்வதில் எந்த ஜோதிடமும் முழுமை பெறாது. இப்போ நீங்கள் ஒரு வைத்தியர்கிட்ட போனீங்கன்னா அவர் உங்கள் நோய் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் அந்த நோயை தீர்த்து வைக்கணும். ஒரு வக்கீல்கிட்ட போனீங்கன்னா உங்கள் ப்ராப்ளம் என்னங்கிறத கண்டுபிடிச்சி அதை சரி செஞ்சு வைக்கணும், அப்போ தான் அது ஒரு முழுமை. ஜோதிடமும் அதே மாதிரி தான். ஜோதிடத்தில் பிரச்சனைகளை தீர்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி பின்னாடியே வரும். கர்மாவை யாராலும் மாற்ற முடியாது, இது நிஜம். ஆனாலும் தொடர்ந்த பயிற்சியின் மூலமாக சில வினைகளை நாம் புரியாமல் இருக்கும்போது, சில வகை வேலைகளை நம்ம செய்யாமல் இருக்கும்போது நிச்சயமாக அந்த கர்மா உங்களுக்கு வசப்படும். கர்மாவை கழிப்பதற்குன்னே சில சூட்சுமங்கள் இருக்குது. அடுத்து வரும் ஒரு காணொலியில் நான் அதை பற்றி விரிவான விளக்கமே கொடுக்குறேன், எப்படியெல்லாம் நாம் செயல்பட்டோம்னா நம்ம கர்மா கழியும் அப்படிங்கிறது. இப்போ இந்த சரலக்னங்களின் பாதகாதிபதிகள் எப்படி செயல்படுவாங்க, சரலக்னங்களுக்கு முதல்ல பாதகம்ங்கிறது எப்படி ஏற்படுங்கிறத பார்த்துடலாம். முதல்ல சரலக்னங்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். 12 லக்னங்கள், மேஷம் முதல் மீனம் வரைக்கும் இருக்கிற 12 லக்னங்களில் சரம், ஸ்திரம், உபயம் அப்படின்னு மூன்றாக பிரித்து வச்சுருக்காங்க. இது உங்களுக்கு தெரியும். மேஷம், கடகம், துலாம், மகரம் இந்த நான்கும் சரலக்னங்கள். ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம் இந்த நான்கும் ஸ்திர லக்னங்கள், அதாவது நிலைத்து நிற்கும் லக்னங்கள். மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் உபய லக்னங்கள், அதாவது உபாய லக்னங்கள், நிலைத்தும் செயல்பட்டும் கொண்டிருக்கும் லக்னங்கள். சரலக்னங்கள்னால் நகர்ந்து கொண்டே இருக்கும் லக்னங்கள். இந்த சரம் அப்படிங்கிற வார்த்தை எதுன்னு கேட்டிங்கன்னா வில்லிலிருந்து கிளம்பும் அம்பு, அதுதான் சரம். சரம் என்பது தொடுத்தல், தொடர்ந்து செல்லுதல், இயங்கி கொண்டே இருத்தல் அப்படிங்கிற அமைப்பு. இந்த லக்னங்களுடைய ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறதுல சரலக்னங்கள் முதன்மையான இடத்துல இருக்கும். அதற்கடுத்த நிலையில் ஸ்திர லக்னங்கள் இருக்கும். மூன்றாவது நிலையில் தான் உபய லக்னங்கள் இருக்கும். புரிஞ்சுங்களா? சரலக்னகத்தில் பிறக்கிறவங்களுக்கு மீண்டும் மீண்டும் வாழ்க்கை வாய்ப்புகளை, வசதிகளை திருப்பி திருப்பி கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு சூட்சுமம். இந்த சரலக்னங்களுக்கு எது பாதகஸ்தானமாக வருது அப்படின்னு பார்த்தோம்னா 11 இடம் அப்படிங்கிற லாபஸ்தானம் பாதகமாக வரும். இப்போ மேஷ லக்னத்துக்கு பாதகஸ்தானமாக கும்பம் வரும், 11 இடம், சனி பகவானுடைய வீடு. கடக லக்னத்திற்கு பாதகஸ்தானமாக பார்த்தீங்கன்னா ரிஷபம் வரும், ரிஷபம் சுக்கரனுடைய வீடு. துலா லக்னத்திற்கு பாதகஸ்தானமாக வருவது சிம்மம், சூரியனுடைய வீடு, 11 இடம். மகர லக்னத்திற்கு பாதகஸ்தானமாக வருவது விருச்சிகம், செவ்வாயினுடைய வீடு. இது உங்களுக்கு பாதகஸ்தானமாக வரும், 11 இடம். அப்போ சர லக்னத்தில் பிறக்கிறவங்களுக்கு 11 இடமும் 11 அதிபதியும் பாதகத்தை செய்ய கடமைப்பட்டவர்கள், பாதகத்தை செய்ய கடமைப்பட்டவர்கள். அந்த வகையில் மேஷ லக்னக்காரர்களுக்கு 10 என்கின்ற ஜீவனஸ்தானத்திற்கும் லாபம் என்கின்ற 11 ஸ்தானத்துக்கும் அதிபதியான சனி அந்த லாபஸ்தானத்தோடு சேர்த்து பாதகத்தையும் செய்ய கடமைப்பட்டவர் அவர். இப்போ இவங்க எந்த விஷயத்தில் எச்சரிக்கையோடு இருக்கணும், சனி பகவானுடைய காரகத்துவங்கள் அனைத்திலும் இவங்க எச்சரிக்கையாக இருக்கணும். அதன் மூலம்தான் பாதகம் மேஷ லக்னக்காரர்களுக்கு நடக்கும். சனி பகவானுடைய காரகத்துவங்கள் என்ன? அடிமை வேலை, வேலைக்காரர்கள், லேபர்ஸ், கனரக வாகனங்கள், இரும்பு பொருட்கள், அழுக்குப்படியும் இடங்கள், சூழ்ச்சி, பொறாமை, வஞ்சனை போன்ற குணாதிசயம் கொண்ட மனிதர்கள். புரியுதுங்களா? நீதி, நேர்மை, நியாயம் பேசுகிறவங்க, இது ரெண்டு மாறுபாடான விஷயந்தான். சனி பகவான் ஒன்று இந்த எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருப்பார், இல்லைன்னா அந்த எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருப்பார். இந்த ரெண்டுமே இவர்களுக்கு பாதகத்தை செய்யும். குறிப்பாக மேசலக்கணக்காரர்கள் தன்கிட்ட இருக்கிற லேபர்ஸ்கள் விஷயத்தில், அதாவது வேலைக்காரர்களிடத்தில்
மிகுந்த கவனத்துடன் எச்சரிக்கையுடன் இருக்கணும். இவர்களால் மேஷ லக்னக்காரர்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் பாதகம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. புரியுதுங்களா? பொதுவான பதினோராம் இடத்தின் பாதகம் என்ன? இது நாலு லக்னங்களுக்குமே பொருந்தி வருது. லாபஸ்தானம், அபிலாசைகள் ஸ்தானம், மறு திருமண ஸ்தானம், இன்னொரு நுணுக்கமான விஷயம் மருமகன்களை குறிக்கிற ஸ்தானம், மருமகன் அல்லது மருமகளை குறிக்கிற ஸ்தானம். இப்போ இந்த சரலக்கணத்தில் பிறந்தவங்க இந்த நான்கு விஷயத்தில் அதிகமான எதிர்பார்ப்புகளை வச்சுக்கக்கூடாது, அதிக லாபத்திற்கு ஆசைப்படக்கூடாது. அதாவது பேராசை பெரு நஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இது சரலக்கணக்காரங்களுக்கு மிகவும் பொருந்தும். இவங்க எந்த ஒரு விஷயத்திலேயாவது அதிகப்படியான லாபத்தை எதிர்நோக்கிறது, ஒரு வேலையை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு மாறலான்னு நினைக்கிறது, இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான வருமானம் வந்தால் என்ன செய்யலான்னு யோசிக்கும் போது தான் பாதகமும் சேர்ந்து நடக்கும். புரியுதுங்களா? பேராசை பெருநஷ்டம் அப்படிங்கிறது சர லக்னங்களுக்கு பொருந்தும். அபிலாசைகளை பூர்த்தி செய்கிற இடமான இந்த பதினோராம் இடம், இவங்க ஆசைகளை குறைத்து கொள்ளும்போது, ஆசைகளை குறைத்து கொள்ளும்போது பாதகத்தன்மையை இழக்கும். சரலக்கணத்தின் பாதகஸ்தானத்திற்கான தீர்வு இது. புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி தன்னுடைய குழந்தைகளின் வாழ்க்கை துணை, அதாவது இவங்களுக்கு வரப்போகிற மருமகன் மருமகள் இவங்க மேலே அதிகப்படியான எதிர்பார்ப்புகள் வைக்காமல் இருக்கணும். புரிஞ்சுதுங்களா? சரலக்கணங்களுக்கு மறு திருமண யோகம்ங்கிறது கிட்டத்தட்ட பாதகத்தை செய்கிறதாவே இருக்கும். இந்த பதினோராம் இடங்கிறதுல மறு திருமணங்கிறது ஒழிஞ்சிருக்கும், ஒன்பதும் அதற்கு உதவி புரியும், பதினோராம் இடங்கிறதுல மறு திருமணங்கிறது ஒழிஞ்சிருக்கும். அப்போ சரலக்கணத்தில் பிறந்தவர்கள் மறு திருமண வாய்ப்புகளை கூடுமான வரை தவிர்க்கிறது நல்லது. மற்ற கிரகங்களுடைய அமைப்பின்படி சிலருக்கு நடக்கலாம், ஆனாலும் பார்த்திங்கன்னா அதன் மூலமாக நன்மைகள் அதிகமாக இருக்கிறத விட தீமைகளே அதிகமாக இருக்கும். புரியுதுங்களா? உங்கள் குழந்தைகளுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையின் மூலமாகவும் நீங்கள் ஏமாற்றத்தை சந்திப்பீர்கள். மூத்த சகோதர சகோதரி வழியில் ஏமாற்றத்தை சந்திப்பீங்க. இது பொதுவான பதினோராம் இடத்தின் பாதகம். பொதுவான பதினோராம் இடம்ங்கிறது வந்து அபிலாசைகள் லாப மேன்மைகளை குறிக்கிற இடம், வெற்றியை குறிக்கிற இடம், அதிகப்படியான லாபம், அதிகப்படியான ஆசை, அதிகப்படியான காமம், ஒன்றுக்கு மேற்பட்ட வாழ்க்கை துணை, அதாவது அதிகப்படியான துணையை கொடுக்கிறது. இந்த வகையிலெல்லாம் எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்வது சரலக்கண பாதகத்தை குறைத்து கொள்வதற்கான சூட்சுமம். இதில் மேசலக்கணக்காரங்களுக்கு பர்டிகுலராக சனியின் காரகத்துவங்களால் பாதகம் ஏற்படும், கனரக வாகனங்களால், மெக்கானிசம் சம்பந்தப்பட்ட துறைகளால், வேலைக்காரர்களால், பெட்ரோலியம் பொருட்களால், பூமிக்கடியிலிருந்து கிடைக்கக்கூடிய தாது பொருட்களால் இவர்களுக்கு பாதகம் ஏற்படும். நிறைய மேசலக்கணக்காரங்க பார்த்திங்கன்னா இந்த புதையல் வேட்டையில் இறங்கிடுவாங்க, பூமிக்கடியிலேருந்து கிடைக்கிறது, இது அங்கே அது கிடைக்கிது, இங்கே இது கிடைக்கிதுன்னு சொல்லி பேராசை அபிலாசைகளை தூண்டி விட்டு அந்த டயத்தில் இதில் மாட்டிட்டு முழிக்கிறதுக்கான விதிகள் உண்டாகும். புரியுதுங்களா? ஸோ சரலக்கணக்காரர்களான மேசலக்கணக்காரர்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். குறிப்பாக இவர்களுக்கு சனி திசை, சனி புத்தி நடக்கும் காலத்தில் அதிகப்படியான எச்சரிக்கையோடு இருக்கணும். புரிஞ்சுங்களா? மேசலக்கணம் பிறந்திருக்கிறீங்க, சனி திசை நடக்குதா, சனி புத்தி நடக்குதா, ஆசைகளை குறைத்து கொள்ளுங்கள், எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்ளுங்கள், மூத்த சகோதரி வழியில் உறவுகள் பகை பெறும், அதை புரிந்து கொள்ளுங்கள், அதற்கு தகுந்த மாதிரி ஒதுங்கி இருங்கள். உங்கள் குழந்தைகளின் வாழ்க்கை துணை விஷயத்தில் அதிகப்படியான எதிர்பார்ப்புகளை வைக்காமல் இருங்க. இதெல்லாம் தான் மேசலக்கண சரராசிக்காரங்களுக்கானது. குறிப்பாக வேலைக்காரர்கள் இடத்துல ரொம்ப இணக்கமான சூழலை உருவாக்கிக்கங்க. அப்படி இல்லைன்னா அவர்களால் பாதகம் நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும். கடகலக்கணக்காரர்களுக்கு, கடகலக்கணக்காரர்களுக்கு பதினோராம் இடமாக வரக்கூடியது சுக்கிரன், ரிஷப வீடு. இந்த வீட்டில் இந்த லக்னாதிபதி சந்திரன் போய் உச்சமும் ஆவார். லக்னாதிபதி சந்திரன் உச்சமாகிற வீடும் அதுதான். அப்போ இவர்களுக்கு இயற்கையாகவே ஆசை அதிகம் இருக்கும், பேராசை அதிகம் இருக்கும். பெரும் தனவானாக வேண்டும், பெரும் கோடீஸ்வரனாக வேண்டும், பெரும் பணக்காரனாக வேண்டும், அந்த யோகியதையும் இவங்களுக்கு இயற்கையிலே உண்டுன்னு சொல்லலாம். ஏன்னா சரலக்கணங்களில் அதிகப்படியான அதிர்ஷ்டம் கொண்ட லக்னம்ங்கிறது கடகம்தான். காரணம், மறு ஆதிபத்தியம் இல்லாத வீடு. இப்போ மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு விருச்சிகம்ங்கிற இன்னொரு வீடும் இருக்கும், துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ரிஷபம்ங்கிற இன்னொரு வீடு இருக்கும், மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கும்பம்ங்கிற இன்னொரு வீடும் இருக்கும். அதனால் அவங்க இரட்டை ஆதிபத்தியம் கொண்டவர்கள். ஆனால் கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு செகண்ட் ஆப்ஷன் கிடையாது, இரண்டாவது ஆப்ஷன் இல்லை, ஒன்லி கடக லக்னம். அதனால் அந்த சரலக்கணங்களில் அதிக அதிர்ஷ்டம் பெற்ற லக்னம்னு கடகத்தை சொல்லலாம். இவர்களுக்கு சுக்கிரனே பாதகத்தை செய்யக்கூடியவராக வராருங்கிற போது பெண்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வசதி வாய்ப்புகளை அனுபவிப்பதில் எப்போதும் நிதானம் இருக்கணும். வசதி வாய்ப்புகளை அனுபவிக்கிறதுல சுக்கிரன் தரக்கூடிய இன்னொரு காரகத்துவம் என்ன? அதீத காமம்.
இந்த அதீத காமத்தினால் அழிந்து போன கடக லக்னக்காரர்கள் அதிகமாக இருப்பாங்க. நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெறுவதும் லக்னாதிபதியே பதினோராம் இடத்தில் உச்சம் பெறும் யோகியதை கொண்டவர்களும் தன்னுடைய அபிலாசைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து கொள்ளும் வாய்ப்பு கொண்டவர்களும் கடக லக்னக்காரர்கள் தான். ஆயினும் இவர்களுக்கு சுக்கிரன் பாதகத்தை செய்யக்கூடியவர், சுகத்துக்கும் பாதகத்துக்கும் அவரே அதிபதி. மேசத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜீவனத்துக்கு தொழிலுக்கும் பாதகத்துக்கும் ஒருத்தரே அதிபதி வருவார். இங்கே சுகத்துக்கும் பாதகத்துக்கும் ஒருத்தரே நாலாம் அதிபதி, பதினோராமது. அப்போ நான்காம் இடம்ங்கிற சுகம் சொத்து பத்து சேர்க்கும் விஷயத்தில் இவர்களுக்கு சிக்கல்கள் உருவாகும். பெண்கள் விஷயத்தில் அதிகப்படியான சிக்கல்கள் உருவாகும். அதிக காமம், அதன் மூலம் ஏற்படும் பாதிப்புகள் இவங்களுக்கு மிகுதியாகும். அதோடு சேர்ந்து பொதுவான லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய பதினோராம் இடத்தின் பாதகத்தை இவங்க அனுபவிக்கணும். மறு திருமண வாய்ப்புகள் இவங்களுக்கு அதிகமாக ஏற்படும். அதன் மூலம் நிச்சயமாக சட்ட சிக்கல்கள், பொருளாதார சிக்கல்கள், அவமானங்களை சந்திக்கும் விதியும் உண்டாகும். குறிப்பாக இவங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது பெண்கள் விஷயம்தான். புரிஞ்சுங்களா? பெண்களால், பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தால், சொத்துக்களால், சுகத்தினால், அதீத காமத்தினால் ஏற்படும் சிக்கல்களை கடகலக்கணக்காரர்கள் தவிர்க்க வேண்டும். இவங்களுக்கு சுக்கர திசை நடக்கும் போதும் சுக்கர புத்தி நடக்கும் போதும் எச்சரிக்கையாக இருக்கணும். எந்த தசாவுனுடைய சுக்கர புத்தியும் இவர்கள் கவனத்தில் இருக்க வேண்டிய அமைப்பு. பேராசை அதன் மூலம் பலவிதமான சிக்கல்களில் சிக்கிக்கொள்ளும் தன்மை கடகலக்கணத்துக்கு உண்டு. அதிகப்படியான பொருள் ஈட்டும் யோகிதைகள் கடகலக்கணத்திற்கு உண்டு என்றாலும் கூட அதிலையும் மீறிய பேராசை, அதாவது இவர்களுடைய ஆசை வந்து வானளவுக்கு இருக்கும். நிலாவில் ஒரு ரெண்டு ஃப்ளாட் வாங்கி போட்டுட்டால் நல்லாயிருக்கும், ஃப்யூச்சரில் யூஸ் ஆகாதா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கான ஆசைகள் படும்போது உள்ளதும் போச்சு அப்படிங்கிறது மாதிரியான நிலைகளில் மாட்டிக்கொள்ளும் தன்மை கடகத்திற்கு உண்டுங்கிறனால இதில் இவர்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். துலாலக்னக்காரர்கள், துலாலக்னக்காரர்களுக்கு செகண்டரி ஆப்ஷனே இல்லை. ஒரே பாதகாதிபதி சூரியன் மட்டும்தான். பதினோராம் இடமான சிம்மத்திற்கு அதிபதியாக வரக்கூடிய சூரியன் மட்டுமே இவர்களுக்கு பாதகத்தை செய்ய கடமைப்பட்டவராகிறார். இதில் துலாலக்ன பாதகாதிபதியான சூரியன் அரசு, அதிகாரம், அதிகார மையத்தையும் குறிக்கக்கூடிய கிரகம். அப்போ துலாலக்னத்துக்கு பாதகம் எங்கேருந்து வரும்? தாங்க பார்க்குற உத்தியோகத்தினால, மேலதிகாரிகளால், மேலதிகாரிகளால் அரசு அதிகாரிகளின் மூலம் வரக்கூடிய சிக்கல்கள், அரசாங்கத்தின் மூலம் வரக்கூடிய சிக்கல்கள், அரசு சார்ந்த துறைகளில் பணியாற்றும் போது வரக்கூடிய சிக்கல்கள் இதெல்லாம் குறிக்கும். சூரியன் மறைமுகமாக மாமனாரையும் குறிக்கிறவர். அப்போ துலாலக்னக்காரர்களுக்கு மாமனார் வழியில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். தகப்பனை குறிக்கிற கிரகமான சூரியன் பாதகாதிபதியாக வர்றதுனால அப்பா மகன் உறவில் சில இடைஞ்சல்கள், பெரியப்பா சித்தப்பா போன்ற தகப்பனார் வர்க்கத்தினரால் பாதிக்கப்படும் தன்மைகள் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது. இந்த சூரியன் ஏழாம் இடத்துல போய் உச்சமாவார், ஏழாம் இடத்துல உச்சமாக. அப்போ வாழ்க்கை துணை விஷயத்தில் முரண்படக்கூடிய விதிகளையும் துலாலக்னக்காரர்கள் பெறுவார்கள். பொதுவான லாபத்தை அதிகம் எதிர்நோக்காத தன்மை கொண்டதாக இருக்கணும். வியாபார லக்னம்னு சொல்லுவாங்க துலாலக்னம். அப்போ இவர்கள் ஒரு நியாயமான வரம்புக்கு கட்டுப்பட்ட லாபத்தோடு செயல்படும்போது அதிக நல்பலன்களை பெறுவார். புரிஞ்சுங்களா? துலாலக்னம் அரசின் தண்டனையை பெறும் விதிகள் அதிகம் கொண்டது. அந்த விஷயத்தில் தான் இவங்க எச்சரிக்கையாக இருக்கணும். அரசு அதிகாரிகள்கிட்ட கரெக்டாக டீல் பண்ணணும். இந்த இன்கம் டேக்ஸ் போன்ற விஷயங்களில் ரொம்ப எச்சரிக்கை உணர்வுடன் இருக்கணும். ஆடிட்டர், வக்கீல், இந்த மாதிரியான துறைகளில் இருக்கிறவங்க, பவரை தன் கையில் வச்சிருக்கிற அரசியல்வாதிகள், பவர் யார்கிட்ட இருக்கோ அவங்கெல்லாம் இவங்களுக்கு பாதகம் செய்வதற்கு கடமைப்பட்டவர்கள் ஆவாங்க. புரிஞ்சுங்களா? கண் நோய் வராமல் பார்த்துக்கணும், உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கணும், பித்தம் அதிகரிக்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் துலாலக்னம். ஏன்னா அவங்களுக்கு ஒரே பாதகாதிபதி, அவருக்கு இன்னொரு ஆதிபத்தியமும் கிடையாது. இப்போ இவர்கள் இந்த விஷயத்தில் எச்சரிக்கையோடு கையாள வேண்டியது அவசியம். இதோடு சரலக்கணத்துக்கான பொது பாதகம் அப்படிங்கிற அடிப்படை என்ன? லாப நோக்கம் இல்லாமல் இருக்கணும். தன் குழந்தைகளுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை விஷயத்தில் அதிக எதிர்பார்ப்புகள் இல்லாமல் இருக்கணும். மூத்த சகோதர சகோதரி வழியில் கவனமுடன் செயலாற்றணும். இது பொதுவான பாதகம். மகர லக்னம், மகர லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா இரண்டு ஆதிபத்தியம் கொண்ட செவ்வாய் பாதகாதிபதியாக வருவார். நாலு குடையவராகவும் பதினொன்று குடையவராகவும் செவ்வாய் வருவார். இந்த செவ்வாய் எட்டாம் அதிபதியாக காலபுருஷனுக்கு வருவார். எட்டாம் அதிபதியாக காலபுருஷனுக்கு வந்து இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளை குறிப்பார். இப்போ மகர லக்னத்திற்கு இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் பகை செய்யும் விதி உண்டாகும். இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள், பூமியினால் அடிக்கடி பிரச்சனைகளை சந்திக்கிற யோகிதை மகர லக்னத்துக்கு உண்டாகும். பூமி காரகன் இல்லைங்களா செவ்வா? இப்போ இடம் வாங்கிறது, பூமி வாங்கிறது, சொத்துக்கள் சேர்ப்பது, இந்த விஷயத்தில் மகர லக்னக்காரர்கள் கூடுதல் விழிப்புணர்வுடன் கவனத்துடன் இருக்கணும். எப்படி பார்த்தாலும் செவ்வாய் பாதகாதிபதிங்கிறதுனால
மகர லக்னக்காரர்கள் கூடுமானவரை தன் பெயரில் நிலம் நீச்சு சொத்துக்கள் வாங்கி கொள்ளாமல் இருப்பது புத்திசாலித்தனம். சகோதர வர்க்கத்தோடு கடுமையான எதிர்ப்பையும் விரோத மனப்பான்மையும் உருவாக்கும் தன்மை மகர லக்னத்துக்கு உண்டு. செவ்வாய் சகோதர காரகனும் இல்லைங்களா, பூமிக்காரகன் சகோதர காரகன். இன்னொரு முக்கியமான விஷயம், கோபத்துடன் எழுந்திருப்பவர் நஷ்டத்துடன் உட்காருவார்னு ஒரு பழமொழி இருக்கும், புரியுதுங்களா. இந்த மகர லக்னம் கட்டுப்படுத்த வேண்டிய மிக 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 முக்கியமான ஒரு குணம் கோபம். ஒவ்வொரு முறை கோபப்படும் போதும் இவர்கள் ஏதேனும் ஒரு வழியில் நஷ்டப்படுவார்கள். இயற்கையாகவே செவ்வாய் வந்து இந்த லக்னத்தில் உச்சமாவார். அப்போ இவர்களுக்கு கோபத்தை தூண்டிவிட்டு நில ஆசையை தூண்டிவிட்டு, பூமி தத்துவ ராசி வேறு, மகரம் நில ஆசையை தூண்டிவிட்டு அதன் மூலம் பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தும் தன்மை செவ்வாய்க்கு உண்டு. இரத்த சம்பந்தப்பட்ட காரகன் என்பதனாலே இரத்த கொதிப்புங்கிறது இயற்கையாகவே மகர லக்னத்துக்கு வந்துடும். டென்ஷன் ஆகிறது, ப்ரெஷர் அதிகமாகிறது, அதன் மூலம் ஏற்படும் பாதிப்புகளை சந்திப்பது, புரிஞ்சுங்களா. ஸோ இவர்கள் எப்போதும் சாந்த மனோநிலையை கடைபிடிப்பதும் சொத்துக்கள் வாங்கும் விஷயத்தில் எச்சரிக்கையுடன் இருப்பதும் தன் பெயரில் எந்த சொத்துக்களையும் வாங்காமல் இருப்பதும் நன்று. இவர்களுக்கு செவ்வாய் திசை நடப்பில் இருக்கும் காலம், செவ்வாய் புத்தி நடப்பில் இருக்கும் காலத்தில் இந்த மாதிரியான விஷயங்களில் அதிக எச்சரிக்கையோடு இருக்கணும். சரலக்கணங்கள் அதிகப்படியாய் கவனமாக இருப்பது, லாப நோக்கம் இல்லாமல் செயல்படுவது, மூத்த சகோதர உறவுகளிடத்தில் கவனமாக இருப்பது, மறு திருமண வாய்ப்புகளை கூடுமானவரை தவிர்த்து விடுவது. மறு திருமண வாய்ப்புகள் இல்லாமல் வாழ்ந்தாலே உங்களுக்கு பாதி இது ப்ராப்ளம் இருக்கும். ஒவ்வொரு லக்னத்துக்கும் தனித்தனியான பிரச்சனைகள் இருக்கும். பொதுவான 11 இடத்தின் பாதகஸ்தானங்களும் வேலை செய்யும். அரசு அதிகாரிகளிடத்தில் எச்சரிக்கையுடன் இருப்பது, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனத்துடன் செயலாற்றுவது, தன் குழந்தைகளின் வாழ்க்கை துணைகளில் அதிக எதிர்பார்ப்பு இல்லாமல் பார்த்துக்கிறது, அதிக எதிர்பார்ப்புகள் இல்லாமல் பழகிக்கொள்வது, அபிலாசைகளை குறைத்து கொள்வது. 11 இடம் அபிலாசைகள் ஸ்தானம், கொஞ்சம் கூடுதல் காமத்தை தரக்கூடிய இடமும் 11 தான். அப்போ இந்த விஷயத்தில் இவர்கள் கவனத்துடன் இருந்தாலே பாதகத்தன்மை நீங்க பெற்று சுபத்துவம் பெறுவார்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.